हेलो फ्रेंड्स, वेलकम टू बैचलर पार्टी। इधर नम्बर चैनल नहीं सब्सक्राइब पन्नलेना नम्बर बैचलर पार्टी चैनल सब्सक्राइब पन्निकेंगा। अप्पडी पक्कत्तुल ओरु बेल आइकॉन वरुम, अंद बेल आइकॉन क्लिक पन्निकेंगा। इप्पो वीडियो कुल्ला पोगला वांगा। वेलकम टू बैचलर पार्टी। इन्नैक्कु नम्म एन्ना पण्ण पोरोम्ना, प्लेन बिरयानी अदावदु कुस्का एप्पडी पण्रदुंगिरद पार्क्क पोरोम। सो इदुक्कु एन्नेन्न तेवैंगिरद पार्क्कलाम वांगा। मीडियम सैज़ल रे नीटा कट पड़ी के मीडियम सैज़ल रे तक नीटा कट पड़ी के कोल और कईपिड़ अलव अदमारी पुदीना और कईपिड़ अलव अब इंजी पूंड पचम मिग रे पूंड आरपल इंजी लाइटा अब मिगूल और स्पून गरम मसाला और स्पून मंजल तूल अर स्पून मूणु नक्षत्र सोम्बु रेंडु बिर्यानी इले अप्पुरम मूणु क्राम्बु रेंडु पट्टा अप्पुरमा ओरु स्पून सोम्बु इप्पो वांगा नम्म एप्पडी पण्रदुंगिरद पार्क्कलाम। सो फ्रेंड्स, इदुवरैक्कुम नम्म चैनलै नींगा इन्नुम सब्स्क्राइब पण्णलैना मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कुंग। अप्पडिये पक्कत्तुल ओरु बेल ऐकॉन इरुक्कुम, बेल ऐकॉन मेल आलन इरुक्कुम, आलन इरुक्कुर बटनै प्रेस पण्णिक्कुंग। इप्पो वांगा नम्म एप्पडी पण्रदुंगिरद पार्क्कलाम। फर्स्ट नम्म इंजी அப்புறமா பூண்டு பூண்டு ஆறு போட்டுக்குங்க. அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இதை தட்டி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். ஓரளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு நெய், நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய். என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது, நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுடாயிருச்சு. ரெண்டு பிரியாணி இலை, நாலு கிராம்பு, மூணு ஸ்டார் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். அது சோம்பு போட்டதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எண்ணெய் கலர் மாறும். இப்போது நம்ம ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு. இப்போது நல்லா டீப்பாக கலந்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா நல்லா டீப்பாக வதக்கிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் மாதிரி மாறணும், அதுக்காக அப்போதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கியாச்சு, இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிடும். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா மசாலா சேர்த்துட்டு நல்லா இப்போது வதக்கிக்கலாம். மசாலாவோட வாசனை போகணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த டைத்தில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அரை கப் தயிர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தயிர் வேணாம்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுட்டுக்குங்க. இந்த
தயிர் சேர்க்கறது தான் பெட்டர், ஏன்னா அவ்வளோதான் டேஸ்ட் இருக்கும். தயிர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ருங்க, ஸ்டவ் ஸ்லோலே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரட்டும். இப்போது நம்ம புதினா சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு போதும், ரொம்ப வேணாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்ருங்க. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம், அதாவது நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசியை வந்து இது குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன், இப்போது அரிசி சேர்த்துக்கிறேன். ஸோ ஊற வச்சு தண்ணியோடு போடுங்க, ஏன்னா இல்லைன்னா அரிசியோட சத்து எல்லாமே அதில் போயிடும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற வச்சதுனால நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. நல்லா கொதிக்கிற கண்டிஷனில் வரவும் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க, இப்போது கொதிக்கிற கண்டிஷனில் இருக்குது, குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வரட்டும், ரெண்டு விசில் வந்த பிறகு நம்ம குக்கர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெண்டு விசில் போயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போன பிறகு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விசில் போயிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு, விசில் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வா, செம்மையாக வந்திருக்கு, வாசனை நல்லாயிருக்கு, வீடே வாசனையாக இருக்குது. ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்ருங்க. பாசுமதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, பச்சை அரிசியில் கூட செய்யலாம், நல்லா வாசனையாக இருக்குது. நடா நல்லா அடியிலேருந்து மேலேருந்து அப்படியே எடுத்து விட்ருங்க. டன்டடா ஃப்ரெண்ட்ஸ், பிளைன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஹைலைட்டான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தயிர் பச்சடி, நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது பேச்சுலர் பார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.